ஹே ஹாய் கைஸ், நாம இன்னைக்கு பார்க்க போற படம் சும்மா மிரட்டி எடுத்த ஹாரர் படங்க. இந்த படத்தை நான் பார்த்து முடிக்கும் போது தலையே லைட்டா சுத்திருச்சிங்க. அந்த அளவுக்கு கேனிபால் மூவி மாதிரி ஹாரர்னா இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பலவிதமான சித்திரவதைகளை பண்ணியே கொலையாளி கொலை பண்ணுவான். அவன் கொலை பண்றதுக்கு ஒரு ரீசனும் வச்சிருக்கான். அதே சேம் ரீசன் தாங்க ஹியூமன் டிராபிக்கிங். கெட்டவங்க கிட்ட இருந்து நல்லவங்களுக்கு ஹியூமன் பார்ட்ஸ் எடுத்து சேவை பண்ணிட்டு இருக்காங்களாம். சைக்கோங்க சீரியல் கில்லிங் பண்றதுக்கு இது ஒரு காரணமாவே வச்சிருக்காங்க. அதுவும் வேல்யூபிள் ரீசன் வேற சொல்றாங்க. நாம இன்னைக்கு பார்க்க போற படம் ரைஸ் வி பே, 2022ல ரீசெண்டா ரிலீஸ் ஆன மூவி. கதையோட ஒன்லைனர் என்னன்னா, ஒரு கொல்ல கூட்ட கும்பல் கொலகார கும்பல் கூட மாட்டிக்குதுங்க. அந்த கொலகார கும்பல் இந்த கொல்ல கூட்ட கும்பல எப்படி சித்திரவதை பண்ணி கொல்றாங்க, அதுல யாரு தப்பிச்சா அப்படிங்கறத சொல்லக்கூடியதான் இந்த கதை. திஸ் இஸ் தமிழ் வோக்கல் கேண்டி, ஐ அம் மீனு. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை பிரஸ் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் ஷேரும் பண்ணுங்க. கதையோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு பொண்ணை பிக்கப் பண்ணிக்கிட்டு ஒருத்தன் கார்ல வரான். அந்தவங்க ரெண்டு பேருக்குள்ள பயங்கர வாக்குவாதம். யாருக்கும் தெரியாதுப்பா, கொண்டு போய் சிட்டில என்ன டிராப் பண்ண, உன் வைஃப்க்கும் தெரிய போறது இல்ல அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல, என்ன பார்த்தா லூசு மாதிரி தெரியுது, இதே இடத்துல உன்னை இறக்கி விட போறேன், அதுவும் என் வீட்டு பக்கத்துல உன்னை டிராப் பண்ணுவாங்களா, ரொம்ப முக்கியம், காசு நான் கொடுத்துட்டேன், இந்த இடத்த விட்டு கிளம்பு அப்படின்னு சொல்ல, அவளை ஒரு பெட்ரோல் பங்க் கிட்டே டிராப் பண்ணிட்டு அவன் பாட்டுல போயிடுறான். ஆள் அறவமே இல்லாம இருக்குங்க. அந்த இடத்துல இந்த பொண்ணை டிராப் பண்ணிட்டு அவன் அந்த இடத்த விட்டு கோவமா போகும்போது இன்னொரு வண்டியில இருந்து இந்த பொண்ணை யாரோ ஒருத்தவங்க நோட்டமிடுறாங்க. இவன் நேரா பக்கத்துல இருக்க ரெஸ்ட் ரூம் குள்ள போறான். போனவ தன்னோட அழகா கண்ணாடியில பாத்துட்டு டாய்லெட் குள்ள போய் உட்காந்து ஒரு பர்ஸ் வெளியில எடுக்கிறாங்க. அதுல இருக்கிற பணத்தை எடுத்து அவளோட பேக்ல வச்சுட்டு பயங்கரமா ஸ்மைல் பண்றான். இதுல இருந்து என்ன தெரியுது, கார்காரங்கிட்ட இருந்து பர்சையே ஆட்டைய போட்டாய்வ. சரி, இன்னும் கொஞ்ச நேரத்துல யாரோ அந்த பாத்ரூம் குள்ள என்ட்ரியாக பயங்கரமான வியர்டான ஒரு மியூசிக்கோட வந்தவன் நேரா இவ இருக்கிற ரெஸ்ட் ரூமுக்கு நேரா வேக்கிறான். இவ உள்ள இருந்துகிட்டு யாரு யாருன்னு கேக்குறான். அதுலயே வராததுனால அவனோட பர்ஸ வெளியில தூக்கி போடுறான். வந்த உருவம் அந்த இடத்த விட்டு போறது ஃபுட் ஸ்டெப்ஸ் நல்லா கேக்குது. கொஞ்ச நேரத்துல அவ அந்த ரெஸ்ட் ரூம் விட்டு வெளியில வந்து அதுவும் தவழ்ந்தே வெளியில பாப்பா பாருங்க யாரும் இல்லன்னு தெரிஞ்சுக்கிட்டோன்னு வெளியில வரா. வெளியில வந்தவன் கொஞ்சம் பயமா தான் இருக்கு, அப்படியே கதவை திறக்கிறான். அந்த சமயத்துல அவன் நெஞ்சிலே ஒரு ஈட்டி மாதிரி பாய அந்த ஆரோனால அவன் மயக்கம் போட்டு அதே இடத்துல விழறான். நிலத்தடு மாதிரி கீழே கிடக்குற அவளாரோ ஒருத்தவங்க பரபரன்னு இழுத்துட்டு போறாங்க. அந்த இடத்துல த பிரைஸ் வி பே அப்படின்னு டைட்டில போட்டு படத்த ஆரம்பிக்கிறாங்க. அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல ஒரு பொண்ணு சேட்டு கடை முன்னாடி எதையோ திங்க் பண்ணிட்டு உட்காந்த வரில் கிடைச்ச மாதிரி விருட்டுன்னு கிளம்பி போறா. உள்ள போனவ முதலாளி எங்க அப்படின்னு கேட்டுட்டு நேரா உள்ள போறா. இருக்க இடத்துக்கு போயிட்டு வாங்கின கடனை கொடுக்கவும் முடியல, வீட்டுக்கு வந்தா ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டேங்கிற, இதான் நீ கொடுக்கற மரியாதையா, சரி இப்ப என்ன பண்ண போற பணத்துக்கு அப்படின்னு கேட்க, நானும் பணத்துக்காக நிறைய இடத்துல தேடி அலைஞ்சிட்டா எனக்கு கிடைக்கல, கிடைக்கலனாலும் பதில கரெக்டா சொல்லலாம்ல, இப்ப என்ன பண்ண போற அப்படின்னு கேட்க, ஒரு பொருளை அடமானம் வைக்க போறேன் அப்படின்னு சொல்றா. உன் வீட்டுல அடமானம் வைக்கிற அளவுக்கு எதுவுமே கிடையாது அப்படின்னு இவ்வளவு கிண்டலா பாத்து பேசக்குன்னு ஒரு செயின் எடுத்து கொடுக்குற. 5 பைசாக்கு போறாதேமா, அங்க என்ன பாத்துட்டு இருக்க, நீ பாரு பேண்ட் எங்க வாங்கின, போட்டு எடுத்தச்சியா அதுல தச்சிட்டு போட்டியா, இந்த சட்டை எங்க வாங்கின அப்படின்னு பயங்கரமா ஃபிளர்ட் பண்ணிக்கிட்டு அவளோட பேண்டையும் ஷர்ட்டையும் தொட்டு பாத்துட்டு இருக்கு. இந்த சமயத்துல இவ சிசிடிவி கேமரால எதையோ ஆன பாத்துட்டு இருக்கா. இவன் மிஸ்பிஹேவ் பண்றது கூட அவளுக்கு கோவமே வராம எதுலயோ கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கு. அந்த சமயத்துல பார்த்தா சேட்டு கடக்குள்ள மணி ஹீஸ்ட் கும்பல் உள்ள நுழையில நிக்கிறவங்க எல்லாம் போட்டு தள்ளிட்டு தன்ன மட்டும் உள்ள தள்ளிட்டு வராங்க. அந்த சமயத்துல எதை பாக்குறா அப்படின்ட்டு இந்த ஓனர் சிசிடிவி கேமராவை பாக்குறா. அவனுக்கு பயங்கர ஷாக்கு, வெளியில கொல்ல நடந்துட்டு இருக்கு, நம்ம இங்க உட்காந்துருக்கமேனு படபடன்னு எந்திரிச்சு வெளியில போன உடனே திருடன் கால சுட்டுறாரு. சுட்ட அடுத்த செகண்ட் கொள்ளையர்களில் ஒருவர் இந்த குண்டனை பார்த்து கடகடன் சுடதே இடத்துல ஓனர் காலி. இருக்கிற ஒருத்தனை கூட்டிட்டு போயிட்டு, இந்த ஓனர் எங்க உட்காந்துருந்தானோ அங்க ஒரு கஜானா இருக்குங்க, அதுல இருக்க பணத்தை எல்லாம் எடுத்து கொடுன்னு அவனை மிரட்ட, அந்த சமயத்துல இதை பாத்துட்டு இருந்தவ ஒரு சேஃப் மாதிரி இருக்கு அதுல போய் ஒளிஞ்சுக்கிறான். கடையாளும் கொள்ளக்காரனும் உள்ள வந்து கஜானாவை ஓபன் பண்ணி பணத்தை எடுக்க, சும்மா இல்லாம அவனத்தை எடுத்துக்கிட்டு அந்த கடையால சுட்டுறான். சமயத்துல இன்னொரு கொள்ளக்காரன் வந்து, அவன் சின்ன பையன், போய் எதுக்கு சுட்ட, தேவையில்லாம எதுக்கு சுட்ட, கேட்க, என் தம்பி காலில கூட தான் சுட்டாங்க, நான் கேட்டேனா, அவன் இருந்தானா வெளியில சாட்சி சொல்லுவான், தேவையில்லாம எதுக்கு அப்படின்னு சுட்டுட்டு வெளியில கிளம்பலாம் ட்ரை பண்றாங்க. இந்த சமயத்துல பார்த்தா வெளியில இவங்க ஒரு வண்டியில வந்திருப்பாங்க. அந்த வண்டியை ஓட்டிட்டு வந்த டிரைவர் அந்த வண்டியை எடுத்துட்டு போயிடுறாங்க. இவங்களுக்கு போறதுக்கு கார் இல்ல, என்ன பண்றதுன்னு தெரியாம இவங்களுக்குள்ள ஒரே வாக்குவாதம். அந்த சமயத்துல பொண்ணு வெளியில வந்துட்டு அவளோட செயின் எடுத்துட்டு அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகும் போது எதையோ தள்ளி விட்டுறா. அந்த சத்தத்தை கேட்டு இந்த திருடன்க இடையே துரத்திட்டு போயிட்டு அவளை புடிச்சிடுறாங்க. புடிச்சிட்டு உங்ககிட்ட கார் இருக்கா, நீ தான் டிரைவர் அப்படின்னு உள்ள கூட்டிட்டு வந்து ஹாஸ்டேஜ் பண்ணிடுறாங்க. ஒரு வழியா கார்ல ஏத்திக்கிட்டு அடிச்ச பணத்தை எல்லாம் எடுத்துக்கிட்டு கார்ல போயிட்டு இருக்காங்க. உள்ள டிவி பேப்பர் நியூஸ் எல்லாத்துலயும் கொலையுடன் கூடிய கொள்ளை சம்பவம் அப்படின்னு பிராட்காஸ்ட் ஆயிட்டு இருக்கு. அதே சமயத்துல இவங்க என்ன பண்றாங்க, சம்பவம் நடந்த இடத்த விட்டு ரொம்ப தூரம் போயிடுறாங்க. இருந்தாலும் ஒரு சிக்னல் கிட்ட போலீஸ் ஓட பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. அதை பார்த்த கொள்ளையர்கள், பாரு லெப்ட்ல ஒரு வழி இருக்கு அதை எடுன்னு சொன்னோம், அது பயங்கரமான ஆள் அறவும் இல்லாத ரோடுங்க, ஒரு மண் ரோடு மாதிரி, அதை எடுக்க சொல்றோம். அந்த பொண்ணுதான் டிரைவ் பண்றா இல்லையா, கடகடன் காரை ஓட்டிட்டு போக தூரம் போயிருக்கும் வண்டி. போனதுக்கு அப்புறம் ஒரு இடத்துல வண்டி அப்படியே ரேடியேட்டர்ல தண்ணி இல்லாம புகைய ஆரம்பிக்குது. அதையும் ஆஃப் ஆயிடுச்சு, பண்றதுன்னு தெரியாம இறங்கி கார மெக்கானிக் வேலை பாக்குறேன்ட்டு லைட்டே ஆயிடுதுங்க. அந்த சமயத்துல என்ன பண்றது, ஒருத்தனுக்கு காலில குண்டடிப்பட்டிருக்கு, எல்லாரும் ஓடாத வண்டியில எவ்வளவு நேரம் உட்காந்துருக்க முடியும், இந்த சமயத்துல யாராவது பெட்ரோல் வந்துச்சுன்னா கண்டிப்பா இவங்க பேக் ஃபுல்லா பணம் வேற வச்சிருக்காங்க இல்லையா, அப்படியே அலேக்கா தூக்கிட்டு போயிருவாங்க போலீஸ். பண்றதுன்னு தெரியாம பார்த்தா ஓரத்துல
பக்கத்துல ஒரு இடத்துல லைட் எரியுது. இல்ல ஒரு வீடு இருக்க மாதிரி இருக்கு. ஒரு வீடு இருக்கு போல இருக்கு. கண்டிப்பா விவசாயியோட வீடு தான் இருக்கும். சுத்தி ஃபார்ம்ஸ் தான் இருக்கு. அதனால அவங்க கிட்ட போய் ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு. இவ்வளவு தூரம் எப்படி நடக்கிறது அப்படின்ட்டு கொல்லக்கூட்டத்துல குண்டம் ஒருத்தர் இருப்பா. அவன் கேக்க, இங்க பாரு உன் தம்பியோட கால் சரியாகணும்னா அந்த வீட்டுக்கு போனாதான் சரியாகும். அதே இடத்துல இருந்தா உறஞ்சே செத்து போயிடுவான். கொஞ்சமாவது நடந்து தூக்கிட்டு வா அப்படின்னு சொல்ல நடு ரோட்ல பிரேக் டவுன் ஆகி நின்னக்காரமா ஒரு இடத்துல தள்ளி வச்சுட்டு என்ன பண்றாங்க, அந்த வீட்டை நோக்கி போறாங்க. நொண்டிக்கிட்டே வரான் கால அடிபட்டவனும் பொண்ணையும் கூடவே சேர்த்து கூட்டிட்டு போறாங்க. பேர்ல எல்லாம் வந்துருச்சு, நியூஸ்ல எல்லாம் வந்துருச்சு. மோஸ்ட்லி இந்த பொண்ணா ஸ்டேஜா புடிச்சிட்டு போயிருக்காங்கன்ற விஷயம் வரைக்கும் வந்துருச்சு. என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த வீட்டை நோக்கி போகும்போது கண்டிப்பா அந்த வீட்டுல இருக்கவங்க நம்மள பாத்துருப்பாங்க, டிவில எதுலயாவது பாத்துருப்பாங்க. சோ நான் ஹஸ்பண்ட், இவ வைஃப், காரை ஓட்டிட்டு வந்தோம், பிரேக் டவுன் ஆயிருச்சு, என்ன தம்பி மாதிரி நடிச்சுக்கோங்க அப்படின்னு அந்த கூட்டத்திலே தலைவன் மாதிரி இருக்கிற கோடி சொல்ல சரி அப்படின்ட்டு அவங்க ரெண்டு பேரையும் அதே இடத்துல நிக்க சொல்லிட்டு அண்ணனின் தம்பியையும் அவங்க ரெண்டு பேரும் அதாவது கோடியும் பொண்ணு அந்த வீட்டை நோக்கி நடக்கிறாங்க. அங்க போனா ஒரு 16-17 வயசுல ஒரு பையன் மாட்டு தழுவத்துல ஏதோ ட்ரம் உருட்டிக்கிட்டு போயிட்டு இருக்கான். ஹலோ அப்படின்னு சொன்னோன்னு பயங்கர ஷாக் ஆகி திரும்ப, என்ன யாரு நீங்க, ஏன் இங்க வந்தீங்க அப்படின்னு கேட்க, யாருப்பா எங்க காரு பிரேக் டவுன் ஆயிடுச்சு, நைட்டு மட்டும் உங்க வீட்டுல தங்கலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிருக்கோம், கொஞ்சம் பர்மிஷன் கொடுத்தா நாங்க தங்குவோம், வீட்டுல பெரியவங்க யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேட்க அந்த பையனும் இல்ல எனியும் தாத்தாவும் வெளியில போயிருக்காங்க, வந்ததுக்கு அப்புறம் நீங்க அவங்க கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு தங்குங்க, நீங்க தங்குறது ரொம்ப சேஃப் இல்ல, எங்களுக்கும் கொஞ்சம் வியடான மத்த மனுஷாளுகளை நாங்க வீட்டுல தங்க வைக்க மாட்டோம், பெட்டர் போறதே நல்லது அப்படின்னு அவன் சொல்றான். வெளியில எடுக்கிறது விழுந்ததுக்கு விளையாடணும்னு ஆசைப்பட்டேன், இப்பதான் விளையாடுறதுக்கான டைம் கிடைச்சிச்சு, நான் முதல்ல சுட்டுக்கிறேன் நீ சுட்டுக்கோ
மாதிரி மாத்தி மாத்தி சுட்டுக்கலாம், யாருக்கு லக் இருக்கோ அவங்க உயிரோட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட கேம் விளையாட அவன் ஃபர்ஸ்ட் சுட்டுக்கிறான். அடுத்து டானி கையில கொடுத்து சுட சொல்ல அவன் பயங்கரமா பயப்பட அந்த சமயத்துல வெளியில போன தாத்தாவும் வளர்ந்த பீம்பாய் லேடியும் உள்ள வராங்க. பீம்பாய் லேடி ஏதோ ஒண்ணு சரியா இல்லையே அப்படின்னு அவன் மனசுல தோணி இருக்கும் போல இருக்கு. தூக்கிட்டு வந்த பாடிய கீழே போட்டுட்டு பொறுமையா அவளும் வரா. இந்த பக்கம் கோடி ஷேன் கிட்ட பணப்பைய ஒழுங்க பத்திரமா பாத்துக்கோ, அதே மாதிரி அந்த லேடி எஸ்கேப் ஆகாம பாத்துக்கோ அப்படின்னு வார்ன் பண்ணிட்டு போறான். உடனே அவன் தேங்க்ஸ் சொல்றதா இருந்தாலும் நான் கோபப்பட்டுட்டு அண்ணனை காப்பாத்துங்க ப்ளீஸ் அப்படின்னு கே, சரிப்பா நான் அதுக்குதான் போறேன் அப்படின்னு சொல்லி கோடி பொறுமையா இந்த பக்கம் வர ஒளிஞ்சு ஒளிஞ்சு ட்ரங்க்ல எல்லாம் நுழைஞ்சு வராங்க. இந்த பக்கம் அந்த பையனோட தலையில கண்ணை வச்சு அப்படியே மூவ் பண்ணி வாக்கிங் மாதிரி கூட்டிட்டு போறான். அந்த லேடி ஒரு பக்கமா வர வெளியில கோடி பேரும் நெருங்கிட்டே இருக்கு. அந்த சமயத்துல லேடி என்ன பண்றா, பவரை கட் பண்ணி டக்குன்னு டானி அலெக்ஸோட கையில இருந்து விடுபட்டு ஓடிடுறான். அலெக்ஸ் பொட்டு பொட்டுன்னு சுட்டுறான். அப்ப உள்ள ஸ்ட்ரேஞ்சர் இருக்காங்கன்னு தாத்தாவுக்கும் பீம் கேர்ளுக்கும் தெரிஞ்சு போயிடுது இல்லையா. உடனே பயங்கர சேசிங் தாங்க. வேற கிராண்ட்பா கிராண்ட்பான் கத்திக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் ஓடுறான். கிராண்ட்பாவும் ஓடிய எய்ம் பண்ணி வேறவோ பாச்ச சற்றும் எதிர்பாராத கோடி மயக்க நிலைமைக்கு போயிடுறான். இந்த விஷயத்த இந்த வீட்டுல இருக்க கிரேஸும் ஷேனும் பாக்க ஐயோ மாட்டிக்கிட்டாங்களேன்னு தலையிலே கை வச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் அலெக் லைட்டரை பத்த வச்சு கன்ல இருந்து எடுத்த புல்லட்ஸ் எல்லாம் போட்டுட்டு லைட்டரை வச்சு முன்னையும் பாத்துக்கிட்டு இருந்துகிட்டே முன்னையும் முன்னையும் போயிட்டு இருக்கான். அதே சமயத்துல கையில கோடி அடிபட்டு விழுந்தா இல்லைங்க அப்படியே அவனுக்கு எக்கோ தள்ளாடுது. அவரோட கண்களுக்கு ஷேன் தெரியுறான். நொண்டிக்கிட்டே வந்து யாரையோ சுடுறான். சமயத்துல ஷேனோட நெஞ்சில யாரோ பட இடத்துல அவனும் மயக்கம் போட்டு விழுகிறான். பக்கம் அவங்க ஒரு டெட் பாடி மாதிரி ஒரு பாடியை தூக்கிட்டு வந்தாங்க இல்லையா, அந்த பேக்ல இருந்து கை அந்த ஓபன் பண்ணது. உள்ள பார்த்தா ரூம்ல ஃபர்ஸ்ட் சீன்ல ஒரு லேடி வந்தா இல்லைங்களா, அவளை இவங்கதான் புடிச்சு தூக்கிட்டு வந்திருக்காங்க. இந்த பக்கம் கிரேஸ் தனியா இருந்தா இல்லைங்களா ஏதோ பக்கம் ஓட சீன்ல வெளியில வந்தா இல்லைங்களா பேக்ல இருந்து ஒருத்தி அவ ரூம் நோக்கி நடக்க ஆப்போசிட்ல புத்தி கேட்ட அலெக்கையும் லைட்டரும் வந்துட்டு இருந்தா இல்லைங்களா. மங்களான வெளிச்சத்துல இவ யாருன்னே தெரியல சுட்டுறான். இடத்துல அவ துடிச்சு இறந்து போயிடுறான். அவன் அவ வீட்டை விட்டு கிளம்பின நேரமே சரியில்லை போல இருக்கு. அந்த லேடி கிட்ட போறான். அவருக்கு போராடிக்கிட்டு உயிரை விடுற சமயத்துல ஹெல்ப் மீ ஹெல்ப் மீன்னு கேக்குறா. அப்பயும் அவன் ஹெல்ப் பண்ணல கிட்ட நெருங்கிதான் போறான். அந்த சமயத்துல பார்த்தா இந்த பிக் லேடி பின்னாடி வந்து நின்னுட்டு இருக்கா. கையில ஏதோ ஒரு எலக்ட்ரிக்கல் ஒயர் மாதிரி இருக்கு. தால ஒரே அடி அவன அலெக்ஸ் அதே இடத்துல மயக்கமாயிடுறான். பக்கம் கிரேஸ் வெளியில தப்பிச்சு ஓட பார்த்தா இல்லையா, அவளையும் இந்த கிராண்ட்பா மயக்க மருந்து ஆரோ விட்டு அதே இடத்துல மயக்கமடைய செஞ்சிடறான். மொத்தத்துல எல்லாருமே வழக்குல வந்து மாட்டிக்கிட்டாங்க. யாரையும் ட்ரெஸ் மாத்தி அவளோட ஆபரேஷன் ரூமுக்கு கொண்டுட்டு வந்திருக்கான். அந்த இடத்துல அலெக்ஸ் கண்ணு முழிச்சு பார்க்கும் போது அவனோட தம்பிக்கு ஏதோ பாதி ஆபரேஷனை பண்ணி பாதிய பண்ணாம விட்டா எப்படி இருக்கும், அதே மாதிரி நெஞ்சில பெரிய ஓட்டையா போட்டு வச்சிருக்காங்க. ஆபரேஷன் பண்றங்க பேர்ல கிராண்ட்பா டாக்டரா மாதிரி அதையெல்லாம் சொல்லிக்கிட்டு ஹார்ட்ட அப்படியே அலேக்கா வெளியில எடுக்கிறாரு. அதை பார்த்த அலெக்ஸ் பயங்கரமா கத்த இந்த பீம் கேர்ள் வாயே கட்டிடுறா. அதுக்கப்புறம் அவனால கத்தவே முடியல. கண்ண எதிர்க்கவே தம்பியோட ஹார்ட்ட வெளியில எடுக்கும் போது பிடிக்கிறான். அதே இடத்துல அவன் தம்பிக்கு உயிர் போயிடுது. கெட்டவங்க உங்களோட ஹார்ட்ஸ் உங்களோட ஐஸ் எவ்வளவு வேல்யூபிள் தெரியுமா, இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும், உங்களுக்கு எல்லாம் இது லாயக்கே இல்ல, வாழ தெரியாதவங்க அர்த்தம் புரியாதவங்க, உங்களுக்கு ஒரு கியூரரா வந்திருக்கேன், வேல்யூபிள் பார்ட்ஸ் அதுங்களுக்கு கொடுத்தீங்கன்னா மோட்சம் கிட்டும் அப்படின்னு சொல்ல, எத்தனை பேரிட கிளம்பி இருக்கீங்க டாக்டருங்கிற பேர்ல ஆர்கன் திருட, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, அந்த மாதிரியே ஒரு பையனை பொண்ணு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டான். பட் அவன் ஒரு மான்ஸ்டர் கொடுமைகளையும் குழந்தைகளுக்காக தாங்கிக்கிட்டா. அவளை கூட்டிட்டு வந்த அவளை கண்டு துண்டமா வெட்டி போட்டுட்டான். சின்ன வயசுல இருந்தே இந்த குழந்தைகளை வளர்க்க வேண்டியதா போச்சு. அதுல பாதிக்கப்பட்டவதான் இந்த பொண்ணு, வாயிலையும் வெட்டிட்டான். அதுக்காக தான் ஒரு மனித பார்ட்ஸும் எவ்வளவு வேல்யூபிள் அப்படின்ட்டு மாதிரி பாவம் செய்யறவங்கள்ட்ட இருந்து அவங்க ஆர்கன்ஸ் எடுத்து பண்ணவங்கள்ட்ட கொடுக்கறோம் அப்படின்னு சொல்றோம். அடுத்து அலெக்ஸோட ரெண்டு கண்ணையும் பச்சா பாகம் இல்லாம அப்படியே நோண்டாங்க. அனஸ்தீஷியா கிடையாது, மருந்து கிடையாது, தெய்வாவே அப்படியே எடுப்பாங்க, அதறி துடிப்பான். அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல கிரேஸ கைய காலையும் கட்டி பெட்ல படுக்க வச்சிருக்காங்க. அவளோட வயிறு ஃபுல்லா ஜெல்லி. டானி அவ வயிற்றுல ஸ்கேன் எடுத்துட்டு இருக்கான். அம்மா அப்பா பார்த்ததே கிடையாது, அதனால நீங்க அம்மாவா இருக்கீங்களா இல்லையான்னு செக் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு செக் பண்றான். ஆமா முன்னாடி எனக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு, ஆனா ஏதோ ஒரு இதுல அவளை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல, சரி என்னை எப்படியாவது இங்க இருந்து காப்பாத்து, என்னோட குழந்தை எனக்காக காத்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் என்னால முடியாது, நான் அப்பவே எல்லாரையும் வார்ன் பண்ண, இடத்த விட்டு போங்கன்ட்டு யாருமே என் சொன்ன பேச்சு கேட்கல, இதுக்கப்புறம் ஒன்னும் முடியாது, நீங்க அனுபவிக்கிறது அனுபவிச்சுதான் ஆகணும் டானி சொல்ல, கிராண்ட்பா ரொம்ப நல்லவர், எனக்காகவும் எங்க அக்காவுக்காகவும் கஷ்டங்கள் எல்லாம் பட்டுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்ல, கஷ்டப்பட்டு இருக்காரு அப்படின்னு கேக்குறான். கிராண்ட்பா கெட்டவங்க கிட்ட இருந்து பாடி பார்ட்ஸ் எல்லாம் எடுத்து நல்லா உங்களுக்காக கொடுத்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்ல, பயங்கரமா ஷாக்கா இருக்கு. அந்த சமயத்துல பீம் கேர்ள் கோடிய ஸ்ட்ரக்சர்ல வச்சுட்டு தள்ளிட்டு வந்து இவ பக்கத்துல விடுறான். மயக்க நிலைமையில இருக்கான். நேரத்துல அவனோட மயக்கமும் தெரியும். கோடி நீ உயிரோட இருக்கியா, என்ன நடக்குதுன்னே தெரியல, ஆர்கன்ஸ் எல்லாம் திருடுறாங்கன்னு நினைக்கிறேன், ஆக்சுவலா நம்ம வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்ல, கென்னியும் அந்த இடத்துல இருக்கிறேன் நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், உன்னோட ஸ்ட்ரக்சர் அப்படியே நவுத்திட்டு வந்து ஒரு ஆபரேஷன் கத்தி இருக்கும் இல்லைங்களா அதை எடுத்து அவளோட கட்டுகளை ரிமூவ் பண்ண பாப்பா. அதே சமயத்துல அவளோட கையில ட்ரிப்ஸ் வேற போயிட்டு இருக்கும், எடுத்து விட பாப்பா. அம்மாவே இல்லாம
ஓவரா அழுத்திட்டு இருப்பா. இவ அவன் கையில இருக்கிற ட்ரிப்ஸ் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்றதுக்குள்ள அந்த சத்தத்தை கேட்டு பீம் கேர்ள் இடத்துக்கு வந்துடுறா. இவ அவளுக்கு ஹெல்ப் பண்றத பார்த்து பீம் கேர்ளுக்கு படுக்கோவும் கோடிய கூட்டிட்டு வேற ரூமுக்கு போயிடுறா. அடுத்து ஆபரேஷன் பண்ண போறாங்க. அந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் அந்த பீம் கேர்ளுக்கு ஆலெக்ஸ ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆலெக்ஸ டார்ச்சர் பண்ணி கொல்லணும்னு விருப்பப்படுறா. அதனால அவங்க தாத்தாவை பார்த்து கேட்க வாய் திறந்து பேச மாட்டா. ரெடி அவ வாயிலதான் வெட்டு விழுந்திருக்கு இல்லையா. சைகையில காட்டுக்கு ஆலெக்ஸ் வேணுமா எடுத்துட்டு போயிட்டு போல என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்லி அந்த பாடி அவங்கிட்ட கொடுக்க ரெடி அவன் ரெண்டு கண்ணையும் நோண்டிட்டாங்க. அத ஹாப்பியா தள்ளிட்டு போவா பாருங்க. கொல்றதுல என்ன ஹாப்பினே தெரியல. இந்த பக்கம் இந்த பையன் கிட்ட இந்த பொண்ணையும் கூட்டிட்டு வாப்பா, பார்த்தே ஆபரேஷன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நீ நேரா அவளை கூப்பிடறதுக்காக போறான். அந்த சமயத்துல அவ எவ்வளவு கெஞ்சிரா கதற, நம்ம மட்டும் விட்டுடு நான் எங்கயாவது போயிடுறேன் அப்படின்னு கதறி பாப்பா. கேட்கவே மாட்டான். அவளை கூட்டிட்டு ஆபரேஷன் தியேட்டருக்கு வந்துடுறாங்க. அங்க வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றீங்க, எதுக்காக அப்படி பண்றீங்கன்னு கேள்வி கேட்க, கெட்டவங்க கிட்ட இருந்து நல்லவங்களுக்கு உங்களோட ஆர்கன்ஸ் எடுத்து கொடுக்கறோம், சேவ மாதிரி இது பிரயோஜனப்படாது, பாவம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, அந்த பாவத்துக்கு பிராயசித்தம் மாதிரி உங்க ஆர்கன்ஸ் கொடுத்துட்டு நீங்க செத்து போறதுதான் அப்படின்னு சொல்ல, கின்னு கிரேஸ் இங்க கெட்டவங்கிற கொடுக்கறவங்க எந்த அளவுக்கு நல்லவங்களா இருப்பாங்கன்னு உனக்கு தெரியும் அப்படின்னு கேட்க, அந்த கிராண்ட்பாக்கு இதிலே இல்ல இருந்தாலும் கண்ணை திருக்கவே கோடியோட வயிற்றுல ஒரு கீரலை போட்டுறான். கீரலை போட்டது மட்டும் இல்ல, கட்டி பிடிச்சு உள்ள இருக்க பாடி பார்ட்ஸ் லைவாவே எடுக்கிறாங்க. மயக்க மருந்து கூட குடுக்கல. இந்த சமயத்துல பக்கம் காட்டுறாங்க, பீம் கேர்ள் எக்ஸ் கூட்டிட்டு போனா இல்லைங்களா, அவன் கையில கத்திய கொடுத்து கட்டெல்லாம் அவுத்து விட்டுறான். உனக்கு ஆல்ரெடி கண்ணும் தெரியாது, இன்னும் இருக்கும் போதே பகல்ல பசுமாடு தெரியாதவன் வர என்னன்னு தெரிஞ்சுக்காமி பொண்ணை சுட்டு கொண்டுறான் இல்லைங்களா. அந்த கண்ணும் இல்லாத போது தேடி தேடி பிடிக்கிறான். அவளே அவன் கையில பில்ல வச்சு ஒரு குத்து குத்திடுறான். இருந்து பிச்சுக்கிட்டு கையை எடுப்பான். அவளும் திரும்ப விளையாண்டுட்டு இருக்க அவன் கூட கத்திய வச்சு அவளை துரத்த அவ கையிலே மாட்ட மாட்டேங்கிறான். ஒரு கட்டத்துல ஆலெக்ஸ் மூஞ்சிக்கிட்டு அவன் மூஞ்சி எடுத்துட்டு வந்து வச்சு பாத்துட்டு இருப்பா பாருங்க. ஆலெக்ஸ் சும்மா இல்லாம தீயால அவளை கழுத்துல குத்துனாலும் பரவாயில்ல, இலையால தலையில அடிப்பான். அந்த வழி தாங்காதவ கோவப்பட்டா எடுக்கிற அவனே நீ ஒரு ஊமை அப்படின்னு சொல்லிடுறான். கேட்டவன தாங்க முடியாதவத்திலே ஒரே போடு, அதே இடத்துல ரத்தம் பீச்சுக்கிட்டு ஆலெக்ஸ் இறந்து போயிடுறான். அவனை ஒரு ஜக்கூசியில போட்டு ஏதோ ஒரு லிக்விட ஊத்துறாங்க ட்ரம்ல இருந்து. லிக்விட் கொஞ்சம் கொஞ்சமா அவன் உடம்ப கரைக்குது. அவன் உடம்பு எப்படி கரையுதுன்னு உட்காந்து வேற வேடிக்கை பாத்துட்டு இருக்க சமயத்துல இந்த பக்கம் கோடியோட உடம்ப அப்படியே பிரிச்சு எடுக்கிறான் இல்லைங்களா. இந்த சமயத்துல பக்கத்துல இருக்க கத்தி எடுத்து லேசோட கட்ட அவளே ரிமூவ் பண்ணிக்கிறான். கட்ட கரகரன்னு அறுக்கிற சத்தம் கேட்டு அந்த டாக்டர் தாத்தா கட்டக்கு நெருங்கி வர கத்திய வச்சு அவன் மண்டையிலே ஒரு போடு போடுறான். இல்ல நிலக்குழஞ்சவன் தடுமாறி விழ சமயத்துல டானி தாத்தா பக்கத்துல போய் நிக்கிறான். அப்ப கிச்சன் சொல்லிட்டு அவனை புடிச்சு தள்ளி விடுறான். அப்ப தாத்தா உண்மையானவரு கிடையாது, இவங்கெல்லாம் சொல்றதுதான் உண்மைன்னு அவன் புரிஞ்சுக்கிறான். அதை புடிச்சு போட்டு அதே இடத்துல அடி அடி நடிக்கிறான். அதே சமயத்துல அலாரத்தையும் ஆன் பண்ணிடுறான். பக்கம் அந்த வளர்ந்த பொம்பளை வந்துட்டு இருக்கா. அதுக்குள்ள கிரேஸ் தாத்தாவை போட்டு செம்ம அடி அடிக்கிறா. அது மட்டும் இல்ல ஆக்சிஜன் சிலிண்டர் எடுத்து மூஞ்சிலே இறக்கிறா. அவன் தலை செதறி அதே இடத்துல இறந்து போய் விழுகிறான். பார்த்த டானி குழஞ்சு போயிடுறான். என்ன பண்ணீங்க என் தாத்தாவை, என்ன பண்ணீங்க என் தாத்தாவன்னு கேக்குறதுக்குள்ள அந்த வளர்ந்தவளும் வந்துருக்குள்ள டானி ஓடி போய் கதவெல்லாம் லாக் பண்ணி இவளுக்கு ஹெல்ப் பண்றப்போ கோடிக்கு ஆல்ரெடி ஆபரேஷன் பண்ணி வயிறு ஓபனா இருக்கு இல்லைங்களா. கோடி டக்குன்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து பாருங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டாப்லி போடுங்க, அப்பதான் இது கவர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப்லி எடுத்து போட டானி அதை இழுத்து புடிச்சுக்கிறான். ஸ்டாப்லி போட்டு முடிச்சோன்னு அவனுக்கு ஒரு பெரிய பேண்டேடா போட்டு விடுறாங்க. அவன் இங்க வரத்துக்குள்ள எஸ்கேப் ஆகி ஓடிடுங்க, கண்ணை மட்டும் என் கையில எடுத்து கொடு, நான் எப்படியாவது அவகிட்ட இருந்து இந்த டயத்தை வேஸ்ட் பண்றேன், எப்படியாவது ஓடிடுங்க இந்த இடத்த விட்டு, பிழைக்க போறது இல்ல அப்படின்னு கோடி சொல்லி டானி வேற ஒரு வழியா வெளியில வரா கண்ணு தூங்கிட்டு இருக்கு. அப்படியே கீழே பிச்சு போடுவா பாருங்க.
ஹாரர்லயும் ஹாரர், உச்சக்கட்ட ஹாரர். பி பிராங்க் என்னால பாக்கவே முடியல. டானி அந்த இடத்த விட்டு எழுந்து ஓடிடுறா. பட் இவளுக்கு ஆல்ரெடி அடிபட்டு இருக்கும் இல்லையா, சால ஓட முடியல. அவ தடுமாறி தடுமாறி கீழே விழ ஒரு ஒரு ஆயுதமா எடுத்து வளர்ந்த பொம்பளை மேல போடுற. இருந்தாலும் அவளால ஓட முடியல. பெரிய ஆக்ஸ் மாதிரி கையில எடுத்துட்டு வந்து ச மரண மாசா வெட்டு நினைக்க. ஒரு ட்ரக் இருக்கும் இல்லைங்களா வெளியில, ட்ரக்கு கடையில கிரேஸ் போயிடுறா. கால புடிச்சு பரப்பறன்னு இந்த வளர்ந்தவ இழுக்கஞ்சில ஒரே திட்டு திரும்பவும் வண்டி கடையில போயிடுறா. வண்டி கடையில போன எவ்வளவு தூரம் போக முடியும், வண்டியை சுத்தி அந்த பக்கமா ஓடி வரா. அதுக்குள்ள இவ எழுந்து அவளை துரத்திக்கிட்டே இருக்கா. அவங்க வீட்டை சுத்தி சுத்தி ஓடிட்டு இருக்காங்க. கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் இவங்க எலக்ட்ரிக்கல் ஃபென்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. இந்த இடத்துக்கு ரெண்டு பேரும் ஓடுற சமயத்துல சால ஓடவே முடியலங்க. அப்படியே கீழே விழுந்துடுறா. குறி பார்த்து அவளை வெட்டுற சமயம் டானி பின்னல இருந்து மயக்க மருந்து இன்ஜெக்ஷன் செலுத்தினாங்களா, திரும்பி பார்த்து அதாலதான் பேச முடியாது இல்லைங்களா. டானி அப்படிங்கிறது திரும்ப அதை விடாம சொல்றான். அப்படி இருந்தாலும் விடலங்க, துரத்திக்கிட்டு வருது. பண்றதுன்னு தெரியாம அவ உடம்புல எலக்ட்ரிக்கல் ஒயர் முள்ளு கம்பி அது சுத்திட்டு இருக்கும். அதோட இன்ஜின் மாதிரி இருக்கும், ஆன் பண்ணி விட்டுறான். அழிஞ்சு போன ஃபென்ஸ் சரியாக்குறது புடிச்சு இருக்க உடம்புல சுத்திட்டு இருக்கும் இல்லைங்களா, அந்த ஃபென்ஸே போட்டு முறுக்கு முறுக்குன்னு முறுக்க மரண கொடூரமா இருக்கும். ஆல்ரெடி அது உடம்புல ஆசிட் பட்டு எரிஞ்சு போயிருக்கும். அதுல இந்த கம்பிகள் வேற சுத்தி அதை புடிச்சு முறுக்கி அப்படியே ட்விஸ்ட் பண்ண சமயத்துல கோவப்பட்ட கிரேஸ் வேற மாதிரி ஒண்ணு வச்சிருந்தா இல்லைங்களா, எடுத்துட்டு வந்து வயிற்றுலயே ஒரே போடு ரத்தம் பீச்சுக்கிட்டு அடிக்குது. அதே சமயத்துல இந்த கம்பிகள் எல்லாம் அவளோட தலைய தனியா பிச்சு நசுக்கி கூழ் கூழ ஆக்கிடுதுங்க. இல்லாத முண்டமா அதே இடத்துல நின்னுட்டு இருக்கா. கிரேஸ் உடம்பெல்லாம் ஒரே ரத்தம். அடுத்த சீன்ல டானிய கூட்டிக்கிட்டு எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் பண்ணிட்டு அவங்களோட ட்ரக்ல ஏரியில கிளம்புறாங்க. கேக்குறான் நம்ம எங்க போறோம்னு, எங்க போறோம்னு தெரியல ஆனா போறோம் அப்படின்ட்டு ட்ரக்க கிளப்பிட்டு இந்த இடத்த விட்டு போறாங்க. இதோட இந்த படம் முடியுதுங்க. எப்படி இருந்துச்சு இந்த ஹாரர், பியூர் ஹாரர் மூவி? திஸ் இஸ் தமிழ் லோக்கல் கேண்டி. ஐ அம் மீனு. தேங்க்யூ ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம் அண்ட் சப்போர்ட்.